அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும், 2023 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த நிலையில் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2023 இந்த ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுச்சேரியுடைய சிவில் ஜட்ஜு, சரிங்களா, இந்த போஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்காங்க. நாம் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த 10th 12th டிகிரி இது டிரைவரு இது போல் போஸ்டிங்ஸ் எல்லாம் எப்பொழுது வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அனைத்து விதமான போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய நோட்டிஃபிகேஷன் மற்றும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உடனுக்குடனே ஆல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் நடைபெறும். இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அந்த புதுச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சிவில் ஜட்ஜ் போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. இதனைத் தொடர்ந்து மற்ற நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஜட்ஜு போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் லிங்குக்குள்ளே கிளிக் பண்ணி போயிட்டு இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணுங்கள். மற்ற தேர்வர்களுக்கு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில் அடுத்தடுத்து உடனுக்குடனாக வரும் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.